மட்டக்களப்பு ஏறாவூர் பற்றி சங்கிலடி பிரதேச சபை செயலாளரின் நிர்வாக மந்தநிலை மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து பொதுமக்கள் திரண்டு இன்று பிரதேச சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணியொன்றை நடத்தினர். உள்ளூராட்சி நிர்வாகத்தினால் செய்து முடிக்கப்பட வேண்டிய பல கருமங்களை குறித்த செயலாளர் செய்து முடிக்காது வினைத்திறனற்ற முறையில் காலம் கடத்துவதாகவும் அதனால் அந்த பிரதேச சபை பிரிவில் பல வகையான நிர்வாக சீர்கேடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த செயலாளரை உடனடியாக இடமாற்றம் செய்து வினைத்திறனுள்ள ஒருவரை செயலாளராக நியமிக்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரி நின்றனர். உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இந்த செயலாளர் அவர்களை செயல்படாத செயலாளர் அவர்களை இந்த சபையிலே இருந்து அகற்றுங்கள். எங்களுடைய கிராமங்களெல்லாம் பாதி கடந்த காலங்களிலே பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். இந்த கிராமங்களிலே எதுவிதமான செயல்பாடுகளும் இல்லை. வந்த பணத்தை கூட செயல்பாடுகளுக்கு வந்த பணத்தை கூட இவர் திருப்பி அனுப்புகிற ஒரு செயலாளராக இருந்தால் இந்த கதிரைக்கு இவர் பொருத்தமானவரா? ஆகவே எங்களுடைய அன்பான வேண்டுகோள், இதற்கு பிற்பாடும் இவர் இந்த கதிரையிலே இருக்காமல் இவருக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குமா இருந்தால் இந்த கதிரையை விட்டு செயல்படக்கூடிய ஒருவருக்கு விட்டு கொடுத்து இவர் தன்னுடைய வேறு பணிகளுக்கு செல்வது நன்று என்று நாங்கள் நினைக்கின்றோம். நாம் வீடியோ வீடியோ பண்ணிட்டு போவாங்க. நாம் தண்ணி ஏறி நாங்கள் அந்தமாய் கிடந்த நாங்கள் ஒரு பெரியாக்கள் வந்து ஒரு உதவி கூட செய்யல எங்களுக்கு. நாங்கள் இல்லாடமும் பள்ளிக்கு போற புள்ளியெல்லாம் கொண்டு விடுப்புல வச்சு கொண்டு ஒரு ஹோல்ல விட்டுருக்கோம். அப்படி எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு மனுஷன் கிடையாவும் போலீசாரின் முன் அனுமதி பெற்றே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அங்கு சமூகம் அளித்திருந்த மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் குறித்த பிரச்சினை குறித்து தான் அக்கறை கொண்டுள்ளதாகவும் மக்களின் கோரிக்கை கிணங்க வினைத்திறனுள்ள செயலாளர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அத்துடன் அங்கு சமூகம் அளித்திருந்த மட்டக்களப்பு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் கே சித்திரவேல் நிர்வாக ரீதியிலான நடைமுறைகளுக்கேற்ப பொதுமக்களின் கோரிக்கை கவனத்திற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். இப்பிரதேச சபையின் செயலாளருக்கு இடமாற்ற கடிதம் கிடைத்துள்ள போதும் நிர்வாக ரீதியிலான நடைமுறைகளுக்கேற்ப அவர் மேன்முறையீடு செய்துள்ளார். அதன் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பிரே தொடர்பாக வந்திருக்கின்றதான குறைபாடுகளையும் கடிதங்களையும் பாருங்கள். சரியான இன்வெஸ்டிகேஷன். நான் பார்லமெண்டத்தில் பேசுவேன், பேசக்கூடிய இடத்தில் பேசுவேன். மக்கள் வாக்களித்தார்கள், அதுக்காகத்தான். சும்மா தூங்கி கொண்டு மூக்கை தோண்டுவதற்கல்ல. இன்வெஸ்டிகேஷன் நடந்தால் நிறைய அதிகாரிகள் வேலையை விட்டு நீக்கப்பட வேண்டியிருக்கும். அதுக்கு முன்பு இந்த பிரே சபையில் இருக்கிற உத்தியோகத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இங்கு ஒரு நல்ல செயற்படக்கூடிய ஏறாவ நகரசபையில் செயற்படக்கூடிய ஒருவர் இருக்கின்றால், காத்தாங்குடி நகரசபையில் ஒருவர் செயற்படக்கூடிய திறமை இருந்தால் ஏன் இந்த பிரதேச சபை ஒரு பாராமுகமாக இருக்கின்றது? இப்போ பலர் தலையிடுகிறார்கள். கடந்த டிசிசி மீட்டிங், ஜனவரி மாதம் நடந்த டிசிசி மீட்டிங்ல 13ஆம் தேதி நான் பேசினேன். ஏறாவ பற்றி பிரதேச சபைக்கு செயற்திறன் மிக்க செயற்படக்கூடிய ஒரு சிறந்த செயலாளர் சொல்லி பேசின உடனே அந்த டிசிசி மீட்டிங்ல முடிவெடுத்தார்கள், நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மாத்திருவோம் என்று. கௌரவ ஆளுநர் ஹனரபிள் ஆஸ்டின் பெர்னாண்டோ அவர்களுடைய செயலாளர் எனக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி டிசிசி மீட்டிங்கில் பேசுனதுக்கு அமைய உங்களுடைய ஏறாறு பற்றி பிரதேச சபைக்கு ஒரு செயலாளர் தருவேன் சொல்லி. ஜனவரி மாதம் 13ஆம் தேதியும் கடந்து, பிப்ரவரி மாதம் கடந்து, மார்ச் மாதம் கடந்து போகிறது, ஏப்ரல் மாதம் வரப்போகிறது. இன்னும் எந்த விதமான நடவடிக்கையும் ஏற்படவில்லை. என்னத்துக்கு டிசிசி மீட்டிங் நடத்துகிறீர்கள்?